Hello guys, welcome back to the channel. Explore with me. So guys, this is Patina, day 2. Neth Patina. Port la kandane neth Patina cut panirpa. So room neth kaamichirukka matta. So room update kaamikira ungalku. So enga room la inda first Patina view Patina vera level la irukum. Inga undu. Ide pinadi kaamikira idu. Idu Patina idha enoda room oda view. Vera level illa. அங்க இப்ப கொண்ட கொண்ட சன்ரைஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா 7 மணி ஆகுது அப்படியே உள்ள இதான் ரூம் கிளம்ப கலைஞ்சிருக்கு கண்டுக்காதீங்க மூணு பேர் தூங்கிட்டு இருக்கோங்க ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாப்பிட்டு முடிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோப்தாக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம் ஸோ மூஞ்சி லைட்டாக ஸ்வெட்டாக இருக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஸோ மோட்டோ வ்ளாகில் அப்படியே பார்ப்போம் இருங்க எங்கே சாப்பிட்டேன்னு சொல்லி அப்படியே காட்டும் அப்படின்னா இங்கே தான் வந்து சாப்பிட்டோம் எல்லா பைக்ஸும் இங்கே தான் இருக்குது கிளம்ப போகிறோம் சொல்லுங்க ப்ரோ ஓ ஓகே ப்ரோ என்னங்க ப்ரோ தகவல் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் வெளியே போயிட்டு ஹோட்டலில் விட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியலையே நேற்று பார்த்தீங்கன்னா பாதி வழியே மைக் ஒயர் எங்கே பிடுங்குச்சுன்னே தெரியல காற்று எங்கேயும் பிடுங்கிட்டு இருக்கு ஸோ மிரர் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணியாச்சு இருந்தாலும் கைண்டிடன் தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பாருங்களா வேற லெவலில் இருக்குல்ல இந்த இடம் பேர் என்னது ப்ரோ இதான்டா லேக் நியூ தேரி லேக் எவ்வளோ பெருசு லேக் ஆமாம் அதுதான் டியூஹோல் பிளேஸ்லேருந்து இப்போ கிளம்புறோம் இது பார்த்தீங்கன்னா நியூ தேரி லேக் இது பார்த்தீங்கன்னா அதான் அவர் சொல்லிருப்பார் பார்த்தீங்களா அந்த வீடியோ நீங்கள் பாப் அந்த வீடியோ நான் கிளிப்பிங் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஏ சோப்தாக்கு போகணும் வெயில் அடிக்குது ஹைட்ரேஷன் பேக்கு தண்ணி சுட சுட இருக்குது நான் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஸோ எங்கேயாவது நல்ல சீனரி பிளேஸ் இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் பாருங்க ஆறாவது வியூ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்பா செம்ம வியூ ஏன்டா இப்போ ஸ்வெட் ஷர்ட் உள்ளே போட்டிருக்கேன் குளிரும் அப்படி இப்படின்னு நாங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே சூடாக இருக்குது வண்டியில் ஐ மீன் வண்டியில் இல்லை எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது உள்ளே ஸ்வெட் ஷர்ட் போட்டு மேலே ஜாக்கெட் போட்டிருக்கேன் உள்ளே ட்ராக்ஸ் வேறு போட்டேன் பேண்ட்டில் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் வேறு எதனால் நல்ல வியூ வந்துடுறோம் இங்கே பார்த்தீங்க ரைட் சைடில் ஒரே பனி ஃபுல்லாக ஃபாகு மேலே போக போக அதிகமாக ஃபாகு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே கட் பண்ணுறேன் வேறு அளவில் இருக்குது பாருங்க காய்ஸ் மேலே இங்கே கொஞ்சம் ஹைட்டில் வந்துட்டோம் இப்போ நம்ம அதே வெயிலில் வீடியோ எடுத்தனால நல்லாவே இருக்காது மாதிரி இருக்கு வியூ வீடியோவில் பார்த்தா எந்த அளவுக்கு தெரியும் தெரியல ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வியூலாம் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி ஏன்னா ஒன்று வெயிலெல்லாம் குளிச்சுது
அப்பா செம கோவிங்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ரோடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. நான் அதை மேடும் பழமாக இருக்கும்னு பார்த்தா ரோடும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. ரீசெண்டாக ரோடு வேறு மாதிரி இருக்குது. ரோடும் ஓகே ப்ரோ போகிறோம் ப்ரோ. வெயிலுக்கு சும்மா ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்து கலந்தியாக போயிட்டுருக்கோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே தான் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயா பைக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. பைக் ஆக்சுவலி இந்த ஹேண்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நம்ம இந்த மலையில் ஓட்டுறதுக்குள்ள இருக்கு. இவரானா நல்லா ஓடினேன் அந்த வண்டி. திடீர்னு வந்து உறக்காக மாட்டுது ஏன்னு தெரியலையே. இல்லை இல்லை நான் தான் சாவி ஒளி எடுத்துட்டு வந்தேனே. நான் எதுக்கு ஆன்ல வச்சுக்க போகிறேன். இல்லை நீ பேசிட்டு நான் எதுவுமே பண்ணல. அதான் போவோம். அவங்க போட்டோம். A few moments later. ஏன் இல்லை ப்ரோ பெட்ரோல் அடைக்குது ப்ரோ.